இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்கு தலை கொடுத்தான் குமணன், மயிலுக்கு போர்வை கொடுத்தான் வள்ளல். இவர்களை நாம் கொடையாளிகள் என்று சொல்கிறோம். ஏனென்றால் பேகனுக்கு தெரியும் அந்த மயில் திருப்பி கொடுக்காது என்று, குமரனுக்கு தெரியும் தன் தம்பி தன்னை கொல்லத் தேடுகிறான் என்று, பாரிக்கு தெரியும் முல்லை பூ மட்டும்தான் பூக்கும் தேரை திருப்பி கொடுக்காது என்று. நீங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கே உதவி செய்தால் நீங்கள் என்ன பெரிய காரியம் செய்து விட்டீர்கள்? பாவிகளும் ஆயக்காரர்களும் அப்படி செய்யவில்லையா என்று இயேசுபிரான் கேட்கிறாரே, அதே கேள்வியைத்தான் அன்று அவர்கள் செய்தார்கள். கொடை, இதுதான் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனிதரின் பெயர். இந்த புனிதரின் பெயர் மத்தையா. அந்த மத்தையா என்றால் கடவுளின் கொடை என்று பெயர். அந்த கடவுளின் கொடைதான் நீங்களும் நானும். இந்த உலகிலே கடவுள் நம்மை மனிதனாக படைத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடில்லாமல் படைத்தல் அதனினும் அரிது என்று சொல்லுவார் புலவர். அதே போல அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, நம்மை போல கடவுள் நமக்கு ஒரு குறையில்லாமல் நம்மை படைத்திருக்கிறாரே, அதற்கு நாம் ஆயிரம் முறை கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் அது மாபெரும் கொடை. நான் ஏலாக்குறிச்சியிலே 2010 மாற்றலாகி சென்ற சமயத்திலே என்னை ஏன் ஏலாக்குறிச்சிக்கு போடுகிறார்கள் என்று ஆயிரவரிடமே என்னுடைய சக குருக்கள் சில பேர் கேட்டது உண்டு. அப்படி ஏலாக்குறிச்சிக்கு நான் சென்ற பிற்பாடு ஒரு நாள் மாலை நேரம் நான் மாமரத்தடியிலே அமர்ந்திருக்கிறேன். ஒரு பங்கு சாமியார், எத்தனை மணி வரைக்கும் தூங்கலாம்? வேலை இருந்தால் எழுந்திரிக்கலாம், வேலை இல்லைன்னா 5:30 வரைக்கும் தூங்கிட்டு ஜாலியாக வந்து உட்கார்றேன் ஒரு மாமரத்தடியில். அந்த மாமரத்தடியில் நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது அப்படியே பக்கத்தில் இயற்கையை பார்த்து ரசிப்பது போல மாமரத்தை பார்க்கிறேன். அங்கே ஒரு அணில் தாவி ஓடி மாம்பழங்களை தின்னுகிறது. எப்படி மாம்பழங்களை தின்னுகிறது? ஒரு மாம்பழத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு மாம்பழத்தை தின்னுகிறது. அதை பார்த்தவுடன் எனக்கு வைரமுத்தியின் வரிகள் எண்ணத்திலே வந்தன. என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை என்றது போல நானும் அதைப்போல் அந்த அணிலை போல் சுதந்திரமாக ஏறி மாம்பழத்தை சாப்பிட முடியுமா என்று யோசித்து பார்த்தேன். சாப்பிடலாம், சாப்பிட்டேன் என்ன ஆகும்? பொத்துன்னு விழுந்து கை கால் உடஞ்சி போயிடும். முன்னாடியே நொண்டி, இப்போ இன்னொன்று விழுந்தா காளி. எனவே அப்படி நான் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நான் வளர்த்த ஒயிட் டீ என்ற ஒரு நாய் ஓடி வந்து என் பக்கத்தில் படுத்தது, லெஃப்ட் சைடில். அதோடு அதனுடைய குட்டியும் வந்தது. எப்படி வந்தது? அது பிறவியிலே ஊனம். அந்த பிறவியிலே ஊனமாக இருக்கிற அந்த நாய்க்குட்டி ஓடி வந்து காலை இரண்டையும் இழுத்து கொண்டு ஓடி வந்து அந்த தாயோடு பக்கத்திலே படுத்தது. அந்த நேரத்தில் நம்ம ஊரில் தண்ணி நேரத்துக்கு வராது, நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வராது, எப்பயாவது வரும். அந்தி மந்தி நேரம் ஏறத்தாழ 6 இருக்கும். அந்த நேரத்தில் வாட்டர் டேப் திறந்துருக்கிறது, தண்ணீர் ஊற்றுகிறது. அந்த தண்ணீர் ஊற்றியவுடன் தாய் நாய் தண்ணீர் குடிக்க ஓடுகிறது. குட்டி ஓட முடியாது, ஏனென்றால் பின்னங்கால் ரெண்டும் ஊனமாக இருக்கிறது. அந்த ஊனமான இருக்கிற நாய் அறிவாளியான நாயாக இருக்கிறது. அந்த நாய்க்குட்டி அறிவோடு என்ன செய்கிறது? தாயின் மடியை கடித்து கொள்கிறது. எனவே
அந்த தாயோட அந்த தாயோடு நாய்க்குட்டி இழுத்து கொண்டே ஓட நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த குட்டி ஒரு பெண் நாய்க்குட்டி. எனக்கு மனது வலிக்கிறது. பால் குடிக்கவே கஷ்டப்படுகின்ற இந்த நாய்க்குட்டி இது தாயாகி குட்டி போட்டு பால் கொடுக்க என்ன பாடுபடுமோ என்று வேதனையோடு பார்த்து கொண்டே அண்ணாந்து பார்க்கிறேன். அங்கே அந்த அணில் சுதந்திரமாக பழத்தை கடித்து தின்று கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் என்னுடைய பார்வையை மாதா பக்கம் திருப்புகிறேன். நான் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறேன். மாதா பக்கம் அப்படி திரும்பியவுடன் என்னால் நம்ப முடியாத ஒரு காட்சி, அன்னை மரியாளின் காட்சி. அந்த மாதா சந்தன மாதா என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதா பொன்னிறமாக மிளிர்கிறாள். லைட் இல்லை, விளக்கு இல்லை, ஆனால் அந்த மாதா பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. என்னை அறியாமலே அந்த காலை நான் எடுத்துவிட்டு மாதாவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பார்த்து கொண்டே இருக்கும்பொழுது என்னுடைய மனதிலே வார்த்தைகள் வரவில்லை, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் வந்தது. என்ன வந்தது? வேளாங்கண்ணியிலே மட்டும் ஒரு பையனுக்கு கால் கொடுத்ததாக எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்களே, என்னுடைய விசுவாசம் வந்தது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை, சொல்லிக் கொள்கிறார்களே. இப்படி ஒரு நாய்க்குட்டியை வைத்து கொண்டு இங்கே வருகிறவர்களை நீங்கள் குணமாகி போவீர்கள் என்று எப்படி நான் சொல்ல முடியும் என்று அந்த மாதாவை பார்த்து கேட்கிறேன், அந்த தாயை பார்த்து கேட்கிறேன். அவ்வளவுதான். அந்த ஒளிமயம் மறைந்து போனது. என்னுடைய உடலெல்லாம் நடுங்குகிறது. அந்த குட்டியும் ஓடிவிட்டது, அணிலும் ஓடிவிட்டது. நான் அமைதியாக வீட்டுக்கு செல்கிறேன். அன்றிரவு எனக்கு உணவு கூட கிடையாது, உறக்கமும் கிடையாது. வழக்கமாக 6 மணி திருப்பலிக்கு 5:45 செல்பவன் அன்று 5 மணிக்கே கோவிலுக்கு சென்று விட்டேன். ஏனென்றால் தூங்கினால்தானே விழித்து போவதற்கு. எனவே தூக்கமில்லாத ஒரு நிலையிலே நான் போய் கோவிலே உட்கார்ந்திருக்கிறேன். திருப்பலி முடிகிறது. திருப்பலி முடிந்தவுடன் அப்பொழுது அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்த தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கு நன்மை கொடுக்க நான் அவருடைய ரூமுக்கு சென்றிருக்கிறேன். 2 சிறுவர்கள் ஓடி வருகிறார்கள். நான் வளர்த்த சிறுவர்கள், வளர்த்து கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து கத்துகிறார்கள், ஃபாதர் நாய் நடக்குது, நாய் நடக்குது அப்படின்னு கத்துறாங்க. நான் அவர்களை கிண்டலாக சொல்கிறேன், நாய்ஸ், ஒய் டு யூ மேக் நாய்ஸ் என்று. ஆனால் அவர்களுக்கு அது புரிந்து கொள்ளுகிற வயது இல்லை. எனவே என்னுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே ஊரே கூடி நிற்கிறது. அந்த நாய்க்கு எல்லோரும் சிறு சிறு பிஸ்கட் துண்டு போடுகிறார்கள். அந்த கருப்பு நாய்க்குட்டி இன்னும் நம் மத்தியிலே இங்கே கூட இருக்கிறது. அந்த நாய்க்குட்டி ஓடுகிறது, உடியாறுகிறது, எல்லோரும் பார்க்கிறார்கள். எனக்கும் ஒரே ஆச்சரியம். அப்பொழுது நான் சொன்ன வார்த்தை, மாதா எனக்கு செய்த புதுமை. நான் இங்கே தங்கியிருந்து செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்கு எனக்கு விசுவாசம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக இது மாதா எனக்கு செய்த புதுமை என்று சொன்னேன். அந்த புதுமையின் வெளிப்பாடுதான் இன்று 53 அடியிலே உலகெல்லாம் வியந்து நோக்குகின்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கின்ற அந்த அடைக்கல அன்னையின் திருச்சுரூபம். இந்த சுரூபம் எப்படி வந்தது? மேகலத்தூரிலே நான் இருக்கும் பொழுது ஒரு நாள் நல்ல தூக்கம், பகல் தூக்கத்தில் பகலிலே கண்ட கனவு பலிக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் பகலிலே தான் கனவு கண்டேன். 1:30 கனவு. உயரமாக ஒரு சுரூபம் நிற்கிறது. ஆனா பெண்ணா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த சுரூபம் பொன்னிறமாக தெரிகிறது. அந்த பொன்னிறமான சுரூபத்திலே மேலிருந்து வானவர்கள் இறங்கி வருகிறார்கள், கீழிருந்து மக்கள் போகிறார்கள். வீரமாமுனிவர் சொன்னாரே, வானோரிடும் வடமோ, மாநிலெல்லாம் ஏறி போகும் ஏனியோ என்று சொன்னாரே, அதே போல வானோரிடும் வடமோ என்று சொல்லி எல்லோரும் வந்து அந்த சுருவத்தில் இறங்குகிறார்கள். கீழிருந்து மனிதர்கள் செல்கிறார்கள், அவர்கள் அந்த சுருவத்திலே போகிறார்கள், சங்கமிக்கிறார்கள். பொன்னிறமாக காட்சி கொடுக்கிறது. இதை பார்க்கிறேன், பார்த்தவுடன் கண் விழிக்கிறேன்.
கண் விழித்தவுடன் அங்கே சமையலராக இருந்த மேரியம்மா என்பவரிடம் வந்து இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னேன், நீங்கள் பித்தளையை பார்த்துருக்கீர்கள் நல்லது என்று சொன்னார்கள். அவ்வளவுதான், அந்த கனவு இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. நான் அந்த ஊருக்கு ஏலாக்குறிச்சிக்கு சென்ற பொழுது தினம் தினம் 3 கிழவிகள் கோவிலுக்கு வருவார்கள். சாமி கும்பிடுவா? இல்லை, அங்கே இருக்கிற புல்லை அறுத்து விளக்கமாக அறிவிக்கிறதுக்கு. அந்த விளக்கமாக அறிவிக்கிற கிழவிங்க தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ ஒரு நாள் நான் ஆயரிடம் சென்றேன். ஆயரிடம் சென்று அறுக்க தெரியாதவனுக்கு 68 அறுவலாம், ஆளே இல்லாத டீ கடையில் தினமும் டீ ஆத்துறானான்னு விவேக்கு சொல்கிற மாதிரி ஆளே இல்லாத கடைக்கு எனக்கே வேலை இல்லை, எனக்கு எதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆயர் சொன்னார், ஏதாவது பெருசாக செய்யுங்க அப்படின்னாரு, உங்களால் முடியும், நீங்கள் பெருசாக செய்யுங்க அப்படின்னாரு. என்ன பெருசாக செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போனேன், அங்கே ஒரு பெரிய தகரத்தாலேயே ஒரு மாதாசுருவம் செஞ்சு வச்சுருந்தாங்க, அதை மாதிரி ஒன்று செய்யுங்கன்னு. நான் சொன்னேன், தேவையாது. என்னுடைய முதல் வார்த்தை ஆயர் அவரிடம் சொன்னது தேவையாயுது என்று சொன்னேன். அப்படியே சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த மாதா பாதத்தில் உட்கார்ந்துருந்தேன். நான் வழக்கமாக இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதில்லை, கடவுளுக்கு தெரியாதே நாம் வேண்ட போகிறோம். எனவே நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை. ஆனால் மாதாசுருவம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று மட்டும் வேண்டியிருக்கிறேன். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அந்த அடைக்கலத்தாயின் பாதத்தில் அமர்ந்திருந்தேன். அமர்ந்திருந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஒலி கேட்டது, ஒய் நாட் என்று, ஏன் கூடாது என்ற ஒலி. உடனடியாக ஆயரிடம் சென்றேன். அன்று எனக்கு உதவி பங்கு தந்தையாக இருந்த அடைக்கலம் தந்தையும் அவர்களையும் நானும் கூட்டிக்கொண்டு ஆயரிடம் சென்றோம். சென்றுவிட்டு வரலாம் என்று அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பெரிய நண்பர் ஒருவர் இருந்தார், தந்தையாக, தனையனாக, உதவியாளராக, உபகாரியாக, ஏன் எல்லாமாக இருந்த ஒருவர் உண்டு. அவர்தான் தந்தை சகோதரர் ஜோசப் ராஜ் அவர்கள், சில்வர் ஆரோ. அவர்கள் கோவிலுக்கு வந்தார்கள். மக்களிடம் எல்லோரிடமும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் செய்யலாமா என்று. இப்படி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, விளையாடுறீங்களான்னு கேட்டார். அடுத்த வாரம் வந்தார், மாதா உத்தரவு கொடுத்துட்டாங்க செய்வோன்னு சொன்னார். அப்படி தான் நான் ஆயிரம் சென்றேன். சென்று திரும்பி வரும்பொழுது சோ என்று மழை பெய்தது. அந்த மழை பெய்து கொண்டே இருக்கும் பொழுது எல்லா இடமும் கும்பிருட்டாக இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களிலே சுவாமி மலைக்கு வந்தபொழுது வெளிச்சம் இருந்தது. என்ன வெளிச்சம் என்றால், இங்கே சிலை செய்யப்படும், இங்கே பித்தளையால் செய்யப்படும், இங்கே பித்தளை சிலை செய்யப்படும் என்று எங்கு பார்த்தாலும் எழுதியிருந்தது. அப்பொழுது நான் அங்கியிலே இல்லை, தந்தை அடைக்கலம் அவர்கள் அங்கியிலே இருந்தார்கள். எனவே அவர்களை கூப்பிட்டு கொண்டு ஒவ்வொரு ஸ்தபதியிடம் சென்று, ஃபாதர் வந்து சுருவம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு 53 உயரத்தில் சுருவம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, செய்ய முடியுமா என்று கேட்டேன். முடியும் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அப்படியால் ஒருவராக பார்த்து இப்பொழுது அந்த சிலை சுருவம் செய்த அந்த தம்பி ஒரு கிறிஸ்தவ தம்பி. எனவே ஏன் பாரம்பரியமாக செய்கிறவர்கள் தான் செய்ய வேண்டுமா, எனவே இவர் செய்யட்டுமே என்று சிறுவம் இவ்வளவு பெரிய சுருவம் செய்து அனுபவம் இல்லை என்றால் கூட அவரை அழைத்து வந்தேன். அப்படி வரும்பொழுது சொன்னார்கள், 10,000 கிலோ பித்தளை வேண்டும் என்று. 10,000 கிலோ எங்கே போகிறது? நான் அசந்து போனேன். தந்தை அடைக்கலமும் நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தோம், என்னென்னவோ யோசித்து பார்த்தோம், கடைசியிலே எங்களுக்கு கிடைத்தது தோல்விதான். அப்படி போய் படுத்துக்கொண்டு ஜெபமாலை ஜெபித்து விட்டு கண்ணை மூடி, அடைக்கல தாயே என்ன செய்வது என்று கேட்டு படுத்திருக்கும் பொழுது என்னுடைய தலையிலே ஒரு யோசனை உதித்தது. என்ன யோசனை? மக்களிடம் போ, நீ என்ன பெரிய ஆளா, நீ தான் செய்கிறாயா, நான் செய்கிறேன், எனக்கு நீ ஒரு கருவி, எனவே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்ற ஒரு வார்த்தை வந்துவிட்டு உடனே பேனாவை எடுத்து பல வார்த்தைகளை எழுதினேன். எழுதும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை தானாகவே வந்து விழுந்தது, உங்கள் வீட்டு பித்தளையும் ஏன் மாதாவாக கூடாது? கடவுள் நம்மை கொடையாக படைத்தார், கடவுள் நம்மை கொடையாக எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். இப்பொழுது ஏன் மக்கள் கொடையாக கொடுத்து அந்த மாதாவை செய்யக்கூடாது என்ற நிலையிலே அவரிடம் கேட்டேன், உங்கள் வீட்டு பித்தளையும் ஏன் மாதாவாக கூடாது என்று கேட்டு பரணையிலே படுத்துறங்குகின்ற அந்த பித்தளை பாத்திரங்களை, பழைய பாத்திரங்களை
கொண்டு வந்து கொடுங்கள், கொடையாக கொடுங்கள், காணிக்கையாக கொடுங்கள், நாம் அதை மாதாவாக மாற்றுவோம் என்று சொன்னேன். ஆயிரக்கணக்கான மக்கள் உலகின் எத்திசையிலுமிருந்து எடுத்து வந்து கொடுத்தார்கள். கொடுத்து 10-20,000 கிலோவிலே உருவானதுதான் அந்த மாபெரும் சுருவம். அந்த சுருவத்தை செய்து உருக்கி உருவாக்கி நான் அவர்களிடம் சொன்ன வார்த்தை, வாருங்கள் வரலாறு படைப்போம், உருக்கி உருவாக்குவோம், உருக்கி உருவாகுவோம். உருக்கி உருவாக்குவது மட்டும் நம்முடைய வேலையல்ல, மாறாக உருக்கி நாமும் உருவாக வேண்டும், அந்த மாதாவாக மாற வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் கேட்டபொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் சாரி சாரியாக வந்து கொடுத்து உருவானது தான் அந்த 53 அடி உயரச் சுருவம். நான் பங்கிலிருந்து வரும்பொழுது ஏறத்தாழ 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்து அந்த அடித்தளத்தை அமைத்து வந்தோம். ஒரு ஆண்டு காலம் எங்கே வேலை தடைபட்டு விடுமோ என்று சொல்லி வேலையை விட்டு எனக்கு பங்கு இல்லாமல் அந்த இடத்திலே தங்கி மாதாவின் பாதத்திலே தங்கி அந்த மாதாவுக்கு ஊழியம் புரிய வேண்டும், தொண்டு ஊழியம் புரிய வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் மானம் மரியாதை அத்தனையும் விட்டுவிட்டு அந்த இடத்திலே நான் அமர்ந்திருந்து அந்த பணியை செய்து முடித்தேன். அதோடு மட்டுமல்லாமல் சுருவம் முற்றுபெற்று எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையிலே 6 ஆண்டுகள் முடிந்து போய்விட்டது, நீங்கள் மாற்றலாக வேண்டும் என்று சொன்னபொழுது மன வலியோடு தான் அந்த இடத்தை விட்டு வந்தேனே தவிர சந்தோஷத்தோடு வரவில்லை. மாறாக எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்று கேட்டால் அந்த சுருவத்தை முடித்து விட்டோம். யார் வந்தாலும் அதை ஒட்ட முடியும், வருகிறவர்கள் யாரும் ஒட்டு போட வேண்டிய வேலைதான் இருக்கிறதே தவிர அதை நிர்மாணிக்கின்ற வேலையல்ல. அந்த நிர்மாணிக்கின்ற பணியை உருக்கி உருவாக்கி விட்டோம் என்ற மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வந்தேன். இதுதான் ஆண்டவரின் கொடை. முடியுமா? உலகம் பிரமித்து பார்க்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை இந்த ஒரு வாரத்திலே தொடர்பு கொண்டு உங்கள் கனவு நிறைவேறி விட்டது என்று சொல்லுகிறார்கள். இது என்னுடைய கனவு அல்ல, மாதா என் வழியாக செய்ய ஆசைப்பட்ட ஒரு நிலை. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை இந்த உலகிலே கொடையாக படைத்திருக்கிறார். மத்தையாஸ் கடவுளின் கொடை என்று சொன்னார்களே, அதே போல உங்களையும் என்னையும் இந்த உலகிலே நம்மை கொடையாக படைத்திருக்கிறார். ஆனால் நாம் அந்த கடவுளுக்கு நம்மை எப்படி கொடையாக கொடுக்கிறோம் என்பதுதான். நான் மட்டும் சற்று களைத்து போயிருந்தால், யோசித்திருந்தால் இந்த மாதா சுருவம் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஆனால் இன்னும் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. நீங்கள் கொடுத்த மக்களே, நீங்கள் எல்லோரும் கொடுத்த பொன் என்னிடம் ஏறத்தாழ 2500 கிராம் இருக்கிறது. அந்த 2500 கிராமும் என்று அந்த மாதாவின் முகத்திலே ஜொலிக்கிறதோ என்று பொன்னாலே அந்த அடைக்கலத்தாய் அந்த தமிழ் தாய் இரு கரத்தையும் நீட்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் மன்றாடி கொண்டு வடதிசை நோக்கி அந்த திருமகனை பார்த்து மன்றாடி கொண்டிருக்கின்ற தாயின் முகத்திலே என்று பொன்னகை ஒளிக்கிறதோ பொன்னால் மிளிர்கிறதோ அன்றுதான் அந்த பணி முடிவு பெறுகிறது. எனவே கடவுள் நம்மை கொடையாக இந்த உலகு கொடுத்திருக்கிறார். நாம் நம்மை கொடையாக கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் அதுதான் முக்கியமானது. எனவே அந்த பணியும் நிறைவேற கடவுள் நம்மோடு இருந்து புனித மத்தையாசை எவ்வாறு சீட்டு போட்டு தேர்ந்து கொண்டார்களோ அதே போல உங்களை என்னையும் கடவுள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்த கடவுளுக்கு, கொடையாக நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் கொடையாக வாழ்வோம். நாம் ஆண்டவனுக்கே கொடை கொடுக்கின்ற மனிதர்களாக இருப்போம். ஆமென்.